Hi guys, welcome back to another ISL video. In the video, we will talk about Chennaiyin officially announced Lijo franchise signing. இவர் தாங்க இவர் வந்து நம்ம சென்னை சிட்டி எஃப்சிக்கும் ஐ லீக்ல ஆடிருக்காரு. இவர் கடைசியாக பிளே பண்ண கிளப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதன் மகாராஜன் ஒரு கிளப்பு. அங்கே தாங்க இவர் பிளே பண்ணியிருக்காரு. அதுவும் சென்னை சிட்டி எஃப்சிக்கு ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஆனால் ஸ்குவாட்லாம் இருந்திருக்காருங்க. ஆனால் இந்த மதன் மகாராஜ் கிளப்புக்குமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி வந்து இன்னொரு யங் பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னொரு லோக்கல் பாய். அதுதாங்க ஏகப்பட்ட தமிழ்நாடு பிளேயர்ஸ் தொடர்ந்து சென்னை சைன் பண்ணியிருக்காங்க. இவரோட சைனிங்கோட சேர்த்து தான் ஜாக்சன் தாஸ் சைனிங்கும் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதையும் நான் சொல்லிக்கிறேன். ஜாக்சன் தாஸ், லிஜோ ஃப்ரான்சிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எட்வின், இது மாதிரியான தமிழ்நாடு பிளேயர்ஸுமே நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. சென்னை எஃப்சி வந்து இவ்வளோ தமிழ்நாடு பிளேயர்ஸை சைன் பண்ணுறது என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி ஒரு நல்ல சைனிங்காக தான் திருப்பியும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா லெஃப்ட் பேக்கில் நம்மளுக்கு ஒரு நல்ல யங் இந்தியன் பிளேயர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இவர் பிளேயிங் லெவலில் கிடைக்கலனாலும் இவரை வந்து நல்லா நம்ம க்ரூம் பண்ணி இன்னும் ஒரு ரெண்டு சீசனை வந்து இவரை வந்து ப்ளே பண்ண வைக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், என்னைய பொறுத்த இவரை நல்லா க்ரூம் பண்ணுங்கள். ரொம்ப யங்ஸ்டர் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை அடுத்து யங்ஸ்டரை சைன் பண்ணி என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தரமான சைனிங்னே நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சென்னை ஒரு தரமான சைனிங்காக பண்ணியிருக்காங்களா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட கோல்கீப்பர் அப்டேட் கிடச்சிருக்குன்னே சொன்னாங்க. சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கோல்கீப்பருக்கு போவாங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை எஃப்சி வந்து பிக் டார்கெட் கோல்கீப்பர்ஸ்க்கு போக அதிக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பிக் டார்கெட்னா நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸ்னே சொல்லலாம். மூணு பிக் டார்கெட் கோல்கீப்பர்ஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிந்தம் பட்டாச்சாரியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமிர்ந்தர் சிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அல்பீனோ கோமஸ். இப்போ வரிசையாக பார்க்கலாம், யார் வர வர சான்ஸே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் அமிர்ந்தர் சிங் வர சான்ஸ் இல்லைன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏடிகே மோகன் பகானை விட்டு வெளில வந்துடுவார். ஏன்னா விஷால் கேட்ட ஏடிகே மோகன் பகான் சைன் பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து மோஸ்ட்டாக நம்மளோட மும்பை சிட்டி எஃப்சிக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மும்பை சிட்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களாம் இவரை சைன் பண்ண அமரிந்தர் சிங்கை. அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே போக ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு பிளேயரான அல்பீனோ கோமஸ்க்கு, இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐஎஸ்எல் கிளப்புக்கு சைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்தவரை இவரும் சென்னை எஃப்சிக்கு வர சான்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அளவுக்கு நல்ல தரமான பிளேயர் தான். இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்க, அப்போ தான் கன்ஃபார்மாக தெரியும் இவர் வருவாரான்னு. என்னைய பார்த்தா அல்பினோ ஜெகோமஸ்மே வர சான்ஸ் கம்மின்னு தான் தோணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிந்தம் பட்டாச்சாரியா பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சவுத் இந்தியன் கிளப் வேறு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மேபி அது சென்னை எஃப்சியாக தான் இருக்க ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம கோல்கீப்பர் அரிந்தம் பட்டாச்சாரியாக தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அது ரிப்போர்ட்டும் அப்படி தான் வந்திருக்கு. ஒரு சவுத் இந்தியன் கிளப் பார்த்திங்கன்னா அரிந்தம் பட்டாச்சாரியா மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்கன்னு. அதனால் நம்ம ஒரே சென்னை எஃப்சி மட்டும்தான் இவருக்கு வந்து அரிந்தம் பட்டாச்சாரியா போக சான்ஸ் இருக்குது. அதனால தாங்க நான் சொல்கிறேன், என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி வந்து அரிந்தம் பட்டாச்சாரியா சைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு சாய்ஸும் அல்பீனோ கோமஸ், இவங்க ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தவங்களை சைன் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சென்னை எஃப்சி எந்த கோல் கீப்பரை சைன் பண்ணும் அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி ஒரு தரமான சைனிங் பண்ணியிருக்காங்களா, லிஜோ ஃப்ரான்சிஸ் சென்னை எஃப்சிக்கு ஒரு தரமான சைனிங்கா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சு